கரம் பிடித்தார் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம் பிடித்தார் காத்திருந்து பெலனடைந்து கழுகு போல நேசிக்கின்ற எங்கள் நல்ல அருமை தந்தையே, இந்த அருமையான சாயங்கால வேலை இரவு வேலைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உம்முடைய வசனங்களின் மூலமாக நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் தேவரீருடைய பிரியம் ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் வெளிப்படுத்தும்படியாய் எங்கள் மீது பொழியட்டும். சுவாமி, இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளிலே லேவிய ரகத்திலே நாம் ஆண்டவருடைய சட்டங்களை தியானித்து வருகிறோம். சட்டங்கள் எதற்காக? நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அவர் சிலுவையிலே நமக்கு செய்த அந்த விலையேற பெற்ற தியாகத்தினாலே பரிபூரணமாய் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம். தேவன் ஆதியிலே ஆதியாகமத்திலே மனிதர்களை படைக்கும் போது அவர்களுக்கு ரொம்ப பெரிய பிரமாணங்களையோ சட்டங்களையோ கொடுக்கவில்லை. ஒரே ஒரு கட்டளையை மட்டும்தான் கொடுத்தார். ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் அவர்கள் புசிக்க கூடாது என்று சொன்னார். மற்ற எல்லா காரியத்தையும் செய்யலாம் என்று சொல்லி அவர்களுக்கு எந்தவித சட்ட திட்டங்களும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் பெரிய தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் கட்டளையிட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் ஏற்கனவே வந்து இந்த காரியத்தை தியானித்து இருக்கிறோம். பாதுகாப்பு என்ற வார்த்தை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. யாரிடத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும்? சர்ப்பம் மிகவும் தந்திரமானது என்ற ஒரு வார்த்தை. பாவம் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக வந்தது. ஆதாம் பாவத்திலே விழுவதற்கு முன்பாக எல்லா ஜந்துக்களை காட்டிலும் சர்ப்பம் மிகவும் தந்திரமாயிருந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ ஒருவேளை நமக்கு தெரியாது, தந்திரமான ஜந்துக்களிடத்திலிருந்து இந்த பூமியை பாதுகாப்பதற்கு தேவன் கட்டளையிட்டிருக்கலாம். ஆனால் மிகவும் முக்கியமான பாதுகாப்பு யாரிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டும் என்றால், நம்மிடத்திலிருந்து நமக்கு தேவன் ஒப்புவித்த காரியங்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வந்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உடலை கொடுத்து அந்த உடலின் வழியாய் நாம் ஆண்டவருக்கு வந்து மகிமைப்படுத்தும்படியாய் ஒரு நமக்கும் மற்றவர்களுக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் நம் கொடுத்திருக்கிற இந்த உடலை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறோமா? இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற இச்சைகளுக்கு நாம் இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை தவறாக பிரயோஜனப்படுத்துகிறோம். அதிகமாக சாப்பிடுகிறோம். அதிக சாப்பாடு வந்து உடலுக்கு பயங்கர அலுப்பையும் டாக்ஸிக் எஃபெக்டையும் கொடுத்து டயபெட்டிஸ் மாதிரியான தொந்தரவுகளில் கொண்டு வந்து விடுகிறது, பயங்கரமான வியாதிகளுக்கு கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் நம்ம வந்து நம்மிடத்திலிருந்து நம்முடைய சிச்சையிலிருந்து நம்முடைய சரீரத்தை காக்க மறந்து விடுகிறோம். நமக்கு வருகிற நிறைய பிரச்சனைகள் முக்கியமாக
உடல்நல குறைவுகளுக்கு எல்லாவற்றுக்கும் நான் நம்மிடத்திலிருந்து நம்மை காப்பாற்ற நாம் தவறிவிட்டதினாலே வருகிறது. இதே மாதிரிதான் தேவன் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஒரு குடும்பத்தை கொடுக்கிறார். அந்த குடும்பத்தை கொடுத்து தேவன் மனிதர்களை வந்து ஏதேன் தோட்டத்தை கொடுத்து அவர்களை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் கட்டளையிட்டது மாதிரி குடும்பத்தை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கையெடுத்து கொடுத்து தேவன் என்ன செய்கிறார், பாதுகாக்கவும் பண்படுத்தவும் கட்டளையிடுகிறார். ஆனால் நம்மிடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மனைவியையும் இல்ல மனைவியிலிடத்திலிருந்து கணவர்களையும் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கு அந்தந்த மனிதர்கள் தவறிவிடுகிறார்கள். எல்லாமே வந்து நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட காரியங்கள், எல்லாமே வந்து நமக்கு கையளித்து கொடுக்கப்பட்ட காரியங்கள். நாம் எதையும் இந்த உலகத்திற்கு வரும்போது கொண்டு வருவதில்லை. எல்லாரும் பிறக்கும் போது குடும்பத்தோடு பிறப்பதில்லை, பிள்ளைங்க பிறக்கும் போது மனைவியோடு பிறப்பதில்லை. எல்லாம் வந்து வேற வேற காலகட்டத்திலே கல்வி ஆண்டவரினாலே கொடுக்கப்படுகிறது, திருமணம் தேவனாலே வருகிறது, பிள்ளைகள் அவராலே வருகிறது, குடும்ப உணவு அந்த வேலை வருது, எல்லாம் அவராலே கொடுக்கப்படுகிறது. எல்லாமே நமக்கு கையளித்து கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்கப்படுகிறது? இந்த ஒரு கட்டளையோடு கொடுக்கப்படுகிறது, பாதுகாக்கவும் பண்படுத்தவும் நமக்கு இந்த காரியங்கள் கையளித்து நம்முடைய சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், நம்முடைய வேலையை நாம் கொடுத்திருக்கிற நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் தேவன் கொடுக்கிறார். பாரதியார் வந்து ஒரு ராஜா அவரிடத்தில் இருக்கும் தேசத்தை எப்படிப்பட்ட ஒரு பார்வையின் மாலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படி அழகாய் எழுதுவார். அதாவது தருமன் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தை சூதில் பணையம் வைத்து இழந்து விடுவதை அவர் சித்தரிக்கும் போது இப்படி சொல்லுவார், வாயில் காத்து நிற்போன் வீட்டை விட்டாடுவது போல் அப்படின்னு சொல்வார். வாயில் காத்து நிற்பவர்கள் வீட்டை வந்து வைத்து சூதாட முடியாது, அவர்கள் காவலாளிகள். ராஜாக்களுக்கே பேர் வந்து காவலாளிகள்னு பேர், காவலன் என்று பெயர். ஒரு பெரிய பதவியில இருப்பவர்கள் அவர்கள் வந்து தங்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு அபூர்வமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாய் நினைத்து அதை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் பிரயோஜனப்படுத்த வேண்டுமே ஒழிய தனக்காக தன்னுடையது என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நினைத்து அதை நாசம் பண்ணுவது எத்தனையோ பேர் அப்படி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சில நாட்களில அந்த மாதிரி செய்து கொண்டு இருக்கிறோம். குடும்பம் ஒரு சமூகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நமக்கு அமைகிற மனைவி அல்லது கணவன், நமக்கு அமைகிற குழந்தைகள், நமக்கு கொடுக்கப்படுகிற வேலை, இது எல்லாம் தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் எந்த மாதிரி அணுக வேண்டும் என்று இந்த சட்டத்தில் இருக்கிறது. இந்த சட்டத்தை நாம் நோக்கும் போது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது, ஆனாலும் அதனுடைய கருத்தை நாம் தியானித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய இதயம் எப்படி இருக்கிறது, மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், எந்த ஒரு நோக்கத்தினாலே இந்த மாதிரி கடுமையான ஒரு சட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார் என்பதை நாம் தியானிப்பதற்காக இன்றைக்கு நாம் இந்த பகுதியை தியானிக்க போகிறோம். லேவியாரகரம் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 20:1-7 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலின் வாசமாய் வாசம் பண்ணுகிற அந்நியரிலும் எவனாயிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளோகைக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அவன் தன் பசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பசுத்த நாமத்தை பசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு ரோதமாய் எழுந்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளோகுக்கு கொடுக்கும் போது
தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கஞ்சாடையாயிருந்தால் நான் அந்த மனுஷனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோளகை விபச்சாரமா மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அற்புண்டு போக பண்ணுவேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அற்புண்டு போக பண்ணுவேன். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாய கர்த்தர். பரிசுத்தம் அப்படின்னா தேவன் கொடுத்த அந்த மெய்யான முதன்மையான அந்த கட்டளையை பாதுகாத்துக் கொள்வது, பாதுகாக்கவும் பண்படுத்தவும். அந்த நாட்களிலே மோளேகு என்ற ஒரு பயங்கரமான ஒரு தேவதைக்கு நிறைய பேர் சின்சியரா இருக்கிறாங்க. இந்த நம்ம கூட அந்த மாதிரி கதைகளை எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம். நரபலி என்று சொல்லி இந்த நரபலி இடுகிற வழக்கம் ரொம்ப சமீப காலம் வரைக்கும் நம்ம நாடுகளிலே காணப்படுகிறது. தங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்திற்கு ரொம்ப வீட்டில் ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை கஷ்டம் இருக்கும்போது, வாழ்க்கையில உயர்வு இல்லாத போது சில பேர் இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு தீர்மானத்திற்கு வருவதை பத்திரிகையிலே நான் படித்திருக்கிறேன். ரொம்ப பிரச்சனை. இதிலிருந்து வெளியில வரணும்னா ஏதாவது ஒரு தேவதைக்கு அந்த தேவதையினிடத்துல போய் என்னுடைய பையனை வந்து இல்லை என்னுடைய பொண்ணை வந்து நான் பலி கொடுத்து விடுகிறேன், உனக்காக உன்னை உனக்காக நான் செய்றேன், எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு உதவி செய், இந்த மாதிரி வந்து அவங்க நேர்ந்து கொண்டு அந்த நேர்ந்ததை அவர்கள் கொடுக்கவும் தயங்காம அவங்க செய்யறாங்க. செஞ்சிருக்கு நிறைய இந்த மாதிரி குழந்தைங்க செத்துருக்கிறத நான் வந்து படித்திருக்கிறேன். இப்ப நம்ம இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல கூட இந்த மாதிரியான ஒரு வழக்கங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்படுகிறேன். இது கேட்பதற்கே ரொம்ப பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் மனிதங்க செய்றாங்க. தங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைங்க, தங்க நேசித்து பாலூட்டி தாளாட்டி பாடி கொஞ்சி மகிழ்ந்த அந்த குழந்தைகளை வந்து இந்த மாதிரி வந்து பலியிடுவதற்கு தயங்காமல் என்ன செய்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த கதைகளை வந்து நான் நிறைய இடத்துல நான் வந்து படித்திருக்கிறோம். நம்ம வந்து கண்கூடாக சில இடங்களில் நடப்பதாக நாம வந்து வாசிக்கவும் கேள்விப்படவும் செய்திருக்கிறோம். இந்த மாதிரியான நடக்கும் இந்த காரியத்திலே இதனுடைய பின்னணி என்ன, இந்த பின்னணி என்ன என்பதை பார்க்கும்போது இந்த மாதிரி பயங்கரமான ஒரு முடிவுக்கு மனிதர்கள் வருவதற்கு காரணம் அது அவங்க இதயத்துல ஏதோ ஒரு ஒரு சந்தோஷமான ஒன்னு உணவை தர்ற மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் அதனுக்கு கிடைக்காட்டா அவன் எதையுமே செய்ய மாட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான காரியத்தை செய்வதற்கு அவர்கள் இதயம் அவர்களுடைய அவங்க அவங்களுடைய பீயிங் வந்து விலை போகப்பட்டு இருக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் பிசாசுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வந்து மனிதர்கள் செய்துட்டு எல்லாவற்றையும் வந்து பிசாசு மேல பழி போடுறது எந்த விதத்துல சரி என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா இந்த இடத்துல தேவன் வந்து ஒரு மனிதனை வந்து பிசாசு தூண்டி அந்த பிசாசுடைய அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து தன்னுடைய குழந்தையை எடுத்து மோளேகுக்கு பலி கொடுத்தால் அப்படிலாம் எழுதல. வேதத்துல என்ன போட்டிருக்கு, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பிள்ளைய வந்து மோளேகுக்கு பலி கொடுத்தால் இந்தந்த காரியங்கள் அந்த மகன் அந்த அந்த ஆளுக்கு விரோதமாய் நடக்க வேண்டும். அந்த சமூகம் அந்த மாதிரி பலி கொடுத்தவனை அங்கீகரித்தால் அந்த சமூகத்திற்கு இந்தந்த மாதிரி காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வந்து எழுதி கொடுத்திருக்கிறார்.
அப்ப என்ன அர்த்தம், மனிதர்கள் இந்த மாதிரி பயங்கரமான காரியங்களை செய்யும் போது அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஏதோ ஒரு ஆவி மேலேயோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தின் மேலேயோ அவர்கள் போடாம அந்த காரியத்திற்கு தான் தான் ரெஸ்பான்சிபிள் என்று முதலாவது மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் செஞ்சுட்டு என்ன பேய் தூண்டிச்சு, பிசாசு தூண்டியது, அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன் அப்படிலாம் நான் யாரும் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்றால், தேவன் வந்து இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள், ஏன்னா ஆண்டவர் வந்து ஏவாள வந்து ஏன் இப்படி செய்தா என்று கேட்கும் போது ஏவாள் என்ன சொல்றா, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லுகிறார். தேவன் வந்து சர்ப்பம் வஞ்சித்தது என்பதை கேட்கிறார், ஆனால் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் சர்ப்பத்தின் மீது அவர் போடுவதில்லை. தேவன் எழுதி கொடுத்த சட்டங்களிலே எல்லாம் வந்து பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது, ஆனா எல்லா காரியத்திற்கும் ஏதோ ஒரு தூண்டுதலின் மூலமாகத்தான் இந்த காரியங்கள் நடப்பது என்று மாதிரி அணுகப்படாமல் ஒவ்வொரு மனிதர்களும் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர்கள், பயங்கரமான விளைவுகளை அவர்கள் அனுபவிக்கும்படி சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பம் வந்து தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் கையளித்து கொடுக்கும் போது அந்த குடும்பத்தை பாதுகாக்கவும் ஜாக்கிரதையாக நடத்தி கொண்டு போகவும் வேண்டும். நிறைய ஒரு நாலஞ்சு குழந்தைங்க இருக்கு, ஆனால் சரியாக வருமானம் இல்லை. எப்படி இந்த குழந்தைய இந்த குடும்பத்தை நாம் நடத்துவது? அப்போ இந்த மாதிரி மூளைகளுக்கு பலி கொடுக்கிறது, குறி பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, தவறான காரியத்திற்கு தன்னுடைய இதயத்தை விற்று கொடுக்கும்படியான டெம்டேஷன்லாம் மனிதர்களுக்கு வருகிறது. அந்த டெம்டேஷன்ல இருந்து வெளியில வருவது எப்படி? வேதத்துல ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தை வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதனால இந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கணும்னுட்டு நான் நினைக்கிறேன்னா, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், அதனால நீங்க உங்களை பரிசுத்தமாய் இந்த மாதிரிலாம் செய்யாம சரியாய் நடங்க, என் முன்னாடி ஒழுங்கா நடங்க. ஏன் நடங்கன்னா, நான் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய பரிசுத்தத்திற்கு நான் ரெஸ்பான்சிபிள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் வந்து தேவனை சார்ந்து நாம் வாழ்கிறோம். தேவனை வந்து சார்ந்து வாழும்போது இந்த உலகம் கொடுக்கக்கூடிய பிரஷர், அந்த பிரஷர்ல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் எடுத்துக் கொள்ளுகிறார். இதை சரியா நான் விளக்குவதற்காக இப்படி சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஒரு புதிய அரசாட்சி வந்து இருக்கிறது. இது மாதிரி ஒரு 11 வருடத்திற்கு முன்பாக இதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்கும் போது அரசாங்கத்தில வேலை பார்க்கிற எத்தனையோ அதிகாரிகளுக்கு பிரச்சனை வந்தது. ஏன்னா ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலையும் ரொம்ப, அதாவது ஒரு செக்குலர் நேச்சர்ல இருந்து ஒரு ஐடல் வர்ஷிப் நேச்சருக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தா எல்லா ஏரியா லீடர்ஸ்க்கும் எல்லா டிவிஷனலுக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு வர்ஷிப்புக்கு போகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்தது. அந்த கட்டாயத்தின்படி வரும்போது நிறைய பேர் என்ன செய்தார்கள், அதற்கு விரும்பியோ விரும்பாமலேயோ அவர்கள் போய் அந்த இடத்துல அந்த மாதிரி வர்ஷிப் நடக்கும் போது இருந்தார்கள். யாரும் வந்து தைரியமாக எங்களால பண்ண முடியாது அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி பண்ணா என்ன ஆகும், அவர்களுடைய வேலை போய்விடும், இல்ல அவர்களுக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரியான ஒரு பிரஷர் வந்து சமூகம் நமக்கு கொடுக்கும் போது, எல்லாரும் விக்கிரக வழிபாட்டின் பின்னாடி நம்ம போறாங்க. அப்போ நீங்க வந்து விக்கிரக வழிபாட்டைக்கு வந்து வித்தியாசமாக நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஒரு முடிவெடுப்பீர்களானால் அதனால நிறைய மோசமான விளைவுகள் வரும். ஆண்டவர் வந்து தன்னை பரிசுத்தர் என்று சொல்வதன் மூலமாக எதை சொல்லுகிறார் என்றால், அந்த மாதிரியான மோசமான விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் அதற்காக நமக்கு வந்து அதிலிருந்து தப்புவதற்காகவும் அதிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் தேவன் நமக்காக வருவார் என்று அர்த்தம். நம்முடைய பரிசுத்தத்திற்கு நான் பரிசுத்தர், அதனால நீங்க பரிசுத்தமா இருங்க அப்படின்னு ஏன் கேட்கிறார் என்றால், நீங்க பரிசுத்தமா இருங்க நான் பாத்துக்கிறேன்னு அர்த்தம். நாம வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் வீட்டுல ஒரு பையன் வளர்றான்னு வச்சுப்போம், போலீஸ் ஆபீசருடைய மகன்.
அவன் வந்து எல்லாரு மாதிரியும் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவனுக்கு. ஒரு ஜட்ஜு, ஜட்ஜுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து இஷ்டத்துக்காக வாழ முடியாது. அவன் வந்து தான் ஒரு ஜட்ஜுடைய பையன்ற ஒரு பொறுப்பு அவனுக்கு இருக்க வேண்டும். அப்போ அந்த ஜட்ஜ் வந்து அந்த பையனை பார்த்து இப்படி சொல்லுவார், நீ ஜாக்கிரதையாரு, நீ ஒழுங்காரு, நீ ஏன் ஒழுங்கா இருக்கணும்னா நான் ஜட்ஜா இருக்கிறதுனால நீ ஒழுங்கா இருக்கணும் என்ற அர்த்தம். ஜட்ஜா இருக்கிறதுனால ஒழுங்கா இருக்க வேண்டிய பொறுப்பு அவர் நம்ம அப்பாவா இருக்கிறதுனால, அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால, அவர் தேவனா இருக்கிறதுனால, அவர் எந்த ஒழுங்கின்மையான காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளாததுனால நாம ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் ஒழுங்குள்ளவர்களாகவும் சட்டத்தை பின்பற்றுகிறவர்களாகவும் பொய்யில்லாதவர்களாகவும் வஞ்சனை இல்லாதவர்களாகவும் விக்கிரக வழிபாடு இல்லாதவர்களாகவும் இருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் அப்படி இருக்கிறதுனால நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா வாய்ப்புகளும் பாதுகாக்கப்படவும் பண்படுத்தப்படவும் தேவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நம் குடும்பங்கள் உட்பட நம்முடைய வாழ்க்கை இதற்கு இசைந்ததாக இருக்குமானால் தேவன் அந்த வாழ்க்கைக்கு பரிபூர்ண பாதுகாவலராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை வந்து அதற்கு வித்தியாசமாய் போகுமானால் நாம வந்து அந்த பாதுகாப்பை இழந்து போய்விடுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட படிப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட சொத்து சுகம் எல்லா காரியம், நம்முடைய ஹெல்த், இவை எல்லாவற்றையும் வந்து மோளேகுக்கு அர்ப்பணம் பண்ணாமல் தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ்க்கையை நடத்துகிறோமா? யாரிடத்துல நாம கொண்டு போய் கொடுக்கிறோம்? நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில பேர் சொல்லி இருக்கிறத நான் பார்த்திருக்கேன், என்னுடைய ஆரோக்கியத்தை இதுக்காக பலி கொடுத்தேன் என்று சொல்லுவார்கள், என் குடும்பத்தை இதற்காக பலியிட்டேன் என்று சொல்லுவார்கள், என்னுடைய குடும்பத்துக்கு நான் செலவு பண்ண எனக்கு நேரமே இல்லை, ஓவரா உழைச்சி உழைச்சி என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பலி கொடுத்தேன் என்று சொல்லுவார்கள். எத்தனையோ பலிகளை மனிதர்கள் தேவனுக்கு வந்து அர்ப்பணம் பண்ண வேண்டிய காரியத்தை விக்கிரகங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுவதை நான் பார்த்திருக்கிறோம். நமக்கு கூட அந்த மாதிரி டெம்டேஷன்லாம் வருகிறது சில நேரங்களிலே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது, நம்மை சுற்றி இருக்கிற அந்த அந்த சமூகம் அந்த மாதிரியான பிரஷரை நமக்கு கொண்டு வருகிறது. தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள் வந்து தவறான காரியத்திற்கு பலி கொடுக்கப்படாமல் அதை வந்து நாம் அவருக்காக பாதுகாத்து பண்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மகிமைக்கும் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பூமியில எந்த ஒரு விக்கிரகத்துக்கும் சுவாமி, எந்த விதமான ஒரு ப்ரெஷருக்கும், சமூக ப்ரெஷருக்கும் சுவாமி, அரசாங்க ப்ரெஷருக்கும் நாங்கள் ஆட்படாமல் உண்மையே நம்பி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக பரிசுத்தமாகவும் ஆண்டவரே எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாய் இருக்கும்படியும் வாழும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய அன்பான நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு பயப்படுவோம், நீதியின் தேவனவர் அதிசயமானவரா, சேனையின் கர்த்தரின் தேவ வைராக்கியம், நீதியை நிலைப்படுத்தும், தேசத்தை தீர்ப்படுத்தும், நீதியை நிலைப்படுத்தும்,
தேசத்தை சீர்படுத்தும்.